எதுவும் இருக்காது. என்னவா இருக்கும்? போனா சுத்தி முத்தி வேற யாரும் இல்லையே. கால் வேற வருது, எடுப்போமா? சரி எடுப்போம். ஹலோ. ஹலோ, யாருங்க பேசுறது? நீ கால் பண்ணிட்டு என்ன யார் பேசுன்னு கேக்குற, லூசா நீ? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கையில வச்சிருக்க போன் ஏன் போனுங்க? உங்கள்ட்ட எப்படி வந்துச்சது? என் கையில இருக்கிறது உன் போனா, அப்ப நீ எதுல இருந்து கால் பண்ற? எங்க இது வேற போனுங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அந்த போன் எங்கங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான போனு. எங்க இருக்கீங்க, உங்க பேர் என்ன சொல்லுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். அது எதுக்கு உனக்கு போன்? உனதுனா போன் எங்க இருக்குன்னு கேளு. அதை விட்டுட்டு என் பேரு என் அட்ரஸ்ல நீ எதுக்கு கேட்டுட்டு இருக்க? முத இது உன் போன் தானா? சரியா பச்சாரிட்டு மாட்டிட்டு போல. என்னென்ன ஏங்க? இல்லைங்க, அந்த போனோட வால்பேப்பர் பாருங்க, எங்க அம்மாவோட போட்டோ இருக்குங்க. இரு வர. இருக்கு இருக்கு. ஏங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபோன், அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, உடனே வேணுங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்க, உடனே நானே வந்து வாங்கிக்கிறேன். சாரி, உங்கள் பேர் இடம்லாம் கேட்டதுக்கு. சரி, இங்கே அண்ணா நகரில் ஒரு பார்க் இருக்குது, அங்கே தான் இருக்கேன். நீ டக்குன்னு வந்து ஃபோன் வாங்கிட்டு கிளம்பு. அண்ணா நகரா? மேம் ஒரு ஒன் ஹவர் ஆகும், நான் ஒரு ஒன் ஹவரில் வந்து வாங்கிக்கட்டுமா? டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எது ஒன் ஹவரா? எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுப்பா. நான் வேணா ஒன்று பண்றேன், உன் போனை கிடைச்ச இடத்துல தூக்கி போட்டு போயிடுறேன். நீ வேணா வந்து பொறுக்கிக்கிறியா? ஐயோ ஐயோ மேம், அப்பெல்லாம் பண்றாதீங்க மேம். சொன்னா புரிஞ்சுக்கோங்க மேம், ரொம்ப தேவைங்க மேம் அந்த போனு. வேணா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு போறீங்களா? நாங்க இருந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனா? ஒரு வயசு பொண்ணு போய் போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்றேன், நீலாம் அக்கா தங்கச்சியோட பொறக்கவே இல்லையா? எங்க அழாதீங்க ப்ளீஸுங்க, தெரியாம சொல்லிட்டேங்க. அழலாம் இல்ல, சும்மா ஒரு மாடலேஷன் ட்ரை பண்ணேன். அம்மா நீ ஊருக்கு புதுசா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல வந்த முத நாளே போனை தொலைச்சிட்ட. ஒரு அழகான பொண்ணு போன் எடுத்து வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னாலும் கதை கதையா சொல்ற. இது பார்த்தாதிக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போன் கொடுத்துட்டு போன்னு சொல்ற. போலீஸ் ஸ்டேஷன்ல போன் கொடுத்தா போன் கிடைக்காது, சிம் கார்டு தான் கிடைக்கும். பரவாயில்லையா? ஏங்க இப்பெல்லாம் சொல்றீங்க, இப்ப நான் என்னங்க பண்றது? எனக்கு அந்த போன் வேணுங்க. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு, பட் நான் என்ன பண்றது, எனக்கு தான் ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. உங்க ஆபீஸ் எத்தனை மணிக்கு மேம் முடியும்? சாயங்காலம் 5 மணிக்கு. சூப்பர் மேம், பக்கா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சு சாயங்காலம் 5 மணிக்கு வந்து வாங்கிட்டுமா? சரி ஓகே, வந்து வாங்கிக்கோ. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மேம். என்ன? ஃபோனை சுவிட்ச் ஆஃப் மட்டும் பண்ணுறாதீங்க மேம், அப்படி பண்ணிட்டீங்கன்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது மேம். இவ்வளோ நேரம் கதை கதையாக படிச்சிருக்கேனே, இதுக்கப்புறமும் என் மேல் நம்பிக்கை வரல உனக்கு? இல்லை மேம், அப்படி இல்லை மேம், அது கொஞ்சம் பேட்டரி கம்மியாக இருக்கு. ஃபோனை வை. இவ வேற பேச பேச கட் பண்ணுறாலே, இவள்கிட்ட ஃபோன் எப்படி வாங்குறது? இப்படியுமா ஆளுங்க இருப்பாங்க, கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல். ஐயோ, ஆஃபீஸ்க்கு வேற டைம் ஆயிடுச்சு. பிள்ளையாரப்பா, இன்னைக்காச்சும் கஸ்டமரை கடைக்கு அனுப்பேன் ப்ளீஸ். அட யாரா? ஹலோ. ஹலோ, எனக்கு ஏதாச்சும் கால் வந்துச்சா? இல்ல மேம். ஒருவேளை ஏதாவது கால் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யாரும் பண்ணல, நான் தான் சொல்றேன்ல, நீ தான் பொழுதானி கால் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. எனக்கு ஒரு வேலை இல்லையா? போன் வை. இவள்கிட்ட இந்த போன் எப்படி வாங்குறது? அக்கா குட் மார்னிங்கா. ஏண்டா லேட்டு? அக்கா ஆயா செத்துருச்சுக்கா. இது போன வருஷத்து அதே ஆயாவா? இல்லக்கா, அந்த ஆயா வேற, இந்த ஆயா வேற. அக்கா ஆஹா, உன்னெல்லாம் ஓனர் கிட்ட சொன்னாதான் நீ திருந்துவேன். அக்கா நமக்குள்ள எனக்கா ஓனர் இதெல்லாம் எதுக்கா? ஒரு வேலை செய்யறது இல்ல, நீ வந்து நீங்க கூட தான் வேலை செய்யறது இல்ல. என்னென்ன கேக்கல? பேருக்கு வெட்டியா வேடிக்கை? இல்ல கச்சுமா சொன்ன. நல்லா பேசுறடா, வந்த வேலையை போய் பாருப்போ. சரிக்கா. என்ன போன் புதுசா? உன்னை போய் வேலையை பார்க்க சொன்ன நானு. அம்மா சாப்பிட்டியா? பரவாயில்ல, ரொம்ப பாசக்கார அம்மா போல. இவனுக்கு மட்டும் எப்படிதான் இவ்வளவு போன் வருதோ, நம்மளும் தான் போன் ஒன்று வாங்கி வச்சுக்கோ. எவனாச்சும் கால் பண்றானா பாரு. எதுக்கு எல்லா போனும் எடுத்துட்டு பேசாம இந்த போனை கட் பண்ணி விட்டுரும். ஹலோ. ஆ மேம், எனக்கு நவீன் யாரா கிளையண்ட் கால் பண்ணாங்களா? யாரும் கால் பண்ணல. இல்லையா? இல்ல மேம், இந்நேரத்துக்கு வந்திருக்கணும், நான் வேற அந்த போனை மறந்து. என்ன பேசுன? நவீன் சிதம்பரம். ஐயோ மேம், என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? எது மேம்? ஐயோ, அவர் எவ்வளோ பெரிய ஆளு, என் வேலைக்கு மொத்தமாக அவ்வளோ வைக்க பார்த்தீங்க, ஏன் மேம் இப்படி பண்ணுறீங்க? மேம் அவர் நம்பராக கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க மேம், டக்குன்னு ஃபோன் பண்ணி பேசிடுறேன். பாஸ்வேர்டா எப்படி சொல்றது? 1766 மேடம். நவீன் சிதம்பரம் மேடம். சரி, நோட் பண்ணிக்கோ.
ஆ சொல்லுங்க மேம். 9566070 70 1 2 3 4 5 1 2 3 4 5. ஓகே மேம், தேங்க்யூ மேம். அக்கா உனதான் மொபைல் பாஸ்வேர்டு தெரியும்ல, ஓபன் பண்ண வேண்டியதானே? எதுக்குடா நமக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அக்கா அவனுக்கு என்ன தெரியவா போகுது, ஓபன் பண்ணுக்கா. ஆமா இல்ல சரி ஓகே, ஆனா ஓபன் பண்ணி மட்டும் என்னடா பாக்குறது? அக்கா இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல போனா அவனை பத்தி ஜாதகமே தெரிஞ்சிடும். இங்க பாரு, அந்த லூஸ் எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணி வச்சிருக்கான். ஐயோ ஆமாண்டா, என்ன இவ்வளவு அல்பையா இருக்கான் இவன். ஆமா கொடுங்க, சும்மா கேலரியாவது போய் பாக்கலாமா? சரி போ. அதுக்குள்ள யாரோ மெசேஜ் பண்ணிருக்காங்க. யாரா? கட் பண்ணி. ஏய் அவங்க அம்மா போலடா, கால்ல இருந்து அவங்க அமிச்சுட்டே இருக்காங்க. உன்னை பாக்கணும் போல இருக்கு, எப்ப நீ ஊருக்கு வர? சே பாவம்டா, கால்ல இருந்து மெசேஜ் அமிச்சுட்டே இருக்காங்க. நான் அவனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு வரேன், நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, நான் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேங்க, ஏதாவது இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லுங்க. இல்லை காலையில் உங்கள் அம்மா ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க, அதை சொல்கிறதுக்கு தான் நான் உனக்கு கால் பண்ணேன். நான் பார்த்துக்குறேங்க, வைங்க. வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லுங்கள். அம்மா கால் பண்ணுறது இம்பார்ட்டன் தான், நீ முதல்ல அவங்களுக்கு கால் பண்ணி பேசு. நான் பார்த்துக்குறேன்ற, வைங்க அப்புறம் பேசுகிறேன். என்ன பேச பேச இவன் பாட்டுக்கு ஃபோனை வச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி ஒரு அம்மாவுக்கு இப்படி ஒரு பிள்ளை, நான் தான் இவனை ரொம்ப நல்லவன்னு நினச்சிட்ட போல. சே நிம்மதியாக சாப்பிட விடுறானுங்களா இவனுங்க. ஹலோ ஹலோ சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஆசிரமத்தில் அம்மா பிறந்த நாளைக்கு சாப்பாடு போட்டாச்சு சார். குழந்தைங்களாம் ரொம்ப ஹாப்பி. என்ன நீங்கள் வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சார். கேக்குதா சார்? கேட்டு தான் இருக்கேன். உங்க சாரை நீ தான் மெச்சுக்கணும். உங்க சாருக்கு ஒன்றும் அம்மா பாசம்லாம் கிடையாது, சும்மா ஊருக்காக நடிச்சிட்டு இருக்கான். என்ன மேடம் இப்படிலாம் பேசுறீங்க சார்? அவங்க அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு தெரியுமா? அவங்க அம்மா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்துமால இறந்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் அவங்க நினைவா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா மேடம்? என்ன, அவங்க அம்மா இறந்துட்டாங்களா? ஆமா மேடம். நினைக்கிறேன் உன்ட்டதான் நேரில் ஃபர்ஸ்ட்டு சொல்லணும். பட் ஆனால் நேரில் சொல்ல முடியலனாலும் இப்படி உன்ட்ட ஷேர் பண்ணுறேன்றது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஐ ஃபீல் பெட்டர் ஷேரிங் திங்ஸ் வித் யூ மா, உனக்கு தெரியும்ல. பார்க்க பையனும் நல்லா தான் இருக்கான், நாட் பேட். ஏங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க? நான் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ண வேணான்னு சொன்னேன்ல. சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு, இப்போ என்ன? நான் கிளம்பிட்டேன் மேம், நீங்கள் சொன்ன இடத்துக்கு கரெக்டான டைமுக்கு வந்துடுறேன் மேம். டைமுக்கு வந்துரு, எனக்கு லேட்டாக வந்தால் பிடிக்காது. சரி ஓகே 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 பாய், சீக்கிரம் வந்துரு. சரி ஓகே வந்துடுறேன் மேம். ஹலோ, உங்களை பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன் மேம். இதான் சொன்ன டைமுக்கு வர லட்சணமா? என்ன டைமுக்கு வர சொன்ன, என்ன டைமுக்கு வர நீ? டைமு 5:10 ஆயிடுச்சு மேம்.
வெளியில லேட்டா வந்து சும்மா காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உன்ன போய் இப்ப தோப்கன் ஒழுங்கா போடு. எது போடுறியா இல்ல காது முடிச்சு திருக்கட்டுமா? போடுற போடு. என்ன நின்ட்ட போடு. போடு போட்ட. என் போனை கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே கிளம்புவேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? நான் என்ன கொரியர் சர்வீஸா வந்தோமா வாங்கணுமான்னு கிளம்புறதுக்கு? வந்து உட்காருங்க, நான் உனக்கு கடிச்சு எல்லாம் சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் கிட்ட உட்காருங்க. என் போனை கொடுங்க, நான் கிளம்புறேன். ஐயோ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டியா? இல்லை. ம், இந்த சாப்பிடு. என்னது இது சார்? என்ன ஏதுன்னு சொல்லுனா சாப்பிட மாட்டீங்களோ? ரவ லட்டு நானே பண்ணேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்க அம்மா பண்ற மாதிரி அப்படியே இருக்கு. தேங்க்யூ சோ மச்ங்க. இந்த போனை தொலைச்சிட்டேன், ரொம்ப பயந்துட்டேன். அம்மா நான் அவ்வளோ பிடிக்குமா? ஆமாங்க, ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாமே நினைச்சே பார்க்க முடியல. இந்த ஃபோன் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது உங்களுக்கு சொல்லி என்னால் புரிய வைக்க முடியாது. ஆனால் இதை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. சாரிங்க, காலையில் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சொன்னேன்ல, அம்மா தான் மெசேஜ் பண்ணுறாங்க. சரிங்க, நான் கிளம்பணும், போயிட்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச், நான் எனக்குமே மறக்க மாட்டேங்க. உன் அம்மாவா? ஆமாங்க. அவங்க இப்ப எங்க இருக்காங்க? அம்மா ஊர்ல இருக்காங்க. ஓ, இப்ப உங்க அம்மா உங்களுக்கு ஊர்ல இருந்து மெசேஜ் அனுப்புறாங்கல்ல? அட, ஆமாங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி ஓகேங்க, நான் போயிட்டு வரேன், டைம் ஆச்சு, அப்புறமா பாப்போம். ரொம்ப நல்லா போய் சொல்ற. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்துமால இருந்த உங்க அம்மா உங்களுக்கு ஊர்ல இருந்து மெசேஜ் அனுப்புறாங்கன்னு சொன்னா அது போய்தானே? கரெக்டா தான் சொல்றனா இல்ல நானும் போய்தான் சொல்றேனா? உங்களுக்கு யாருங்க சொன்னது இதெல்லாம்? தெரியும், உனக்கு அம்மா இல்லைன்னு தெரியும், உனக்கு அம்மா நான் எவ்வளோ பிடிக்கணும் தெரியும், அண்ட் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்க உங்ககிட்ட யாரும் இல்லைன்னு தெரியும். சரியான பைத்தியங்க அவன், எல்லாத்தையும் சொல்லிட்டான்ல. இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க. ஆனால் எனக்கு எங்கள் அம்மா கூடவே இருக்க மாதிரி தாங்க இருக்குது. இதெல்லாம் நான் வெளில சொல்லிட்டு இருந்தா என்னெல்லாம் பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க. அதனால தான் இதை பற்றி யார்ட்டும் பேசுகிறதே இல்லை. புரியுதுங்க, நீங்கள் கூட என்ன அப்படி தான் பார்க்குறீங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்ல, எனக்கு ஃபீலிங்ஸ் புரியுது. தேங்க்ஸ்ங்க, நீங்களாச்சும் புரிஞ்சுக்கிறீங்களே. சரி, உங்களை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. பேரு ஸ்னேகா, டீநகர் தான் ஒரு சின்ன துணிக்கடல வேலை செய்யறேன். பார்ட் டைம் தான், மிடில் கிளாஸ். அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். சின்ன ஃபேமிலி, ஆனா ஹாப்பியான ஃபேமிலி. எனக்கு கோவமும் சரி பாசமும் சரி உள்ள வச்சுக்கலாம் தெரியாது, உடனே வெள்ள கூட்டிடுது. ஆனா உன்னை பாக்குற வரைக்கும் இப்பெல்லாம் ஆளுங்க இருக்காங்கன்னே தெரியாது தெரியுமா? உங்க அம்மா மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்க. உங்க அம்மா போன பிறகு அவங்க மெமரிஸ் எல்லாம் உன் போன்ல அவ்வளோ சேஃபா உன் கிட்டே வச்சிருக்க. நீ வேற லெவல்யா. ஸ்பெஷல் A1 குவாலிட்டி சட்டை மாதிரி. அதனங்க A1 குவாலிட்டி சட்டை? ஐயோ, துணி கடல வேலை செஞ்சு துணிய சொல்ற மாதிரியே சொல்லிட்டேன். நீ ஸ்பெஷல்டா, அதான் சொன்னேன். நீங்க சொல்ற அளவுலாம் ஒன்னும் வருத்து கிடையாதுங்க. அட, நிஜமா தாங்க சொல்றேன். இந்த மாதிரி அம்மா சென்டிமெண்ட் பசங்கலாம் ரொம்ப ரேர். பொண்ணுங்கலாம் நானின்னு போட்டி போட்டு வருவாங்க தெரியுமா? அப்படியா? ஆமா. சரி வாங்க. அப்படி யாராச்சும் கேட்கறதுக்கு முன்னாடி நானே கேட்டுடுறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உங்க அம்மா வந்து பாத்துக்கிறேன் என்ன போய்.
இங்க பாரு, நீ கொஞ்சம் கியூட்டா இருக்க, கொஞ்சம் அழகா இருக்கன்றனாலயோ, இல்ல உன்னை கல்யாணம் பண்ணிட்டா லைஃப்ல செட்டில் ஆயிடலான்றனாலயோ எல்லாம் நான் இதை சொல்லல. இது எதுவுமே இல்லாம என்ன கட்டிக்கோ. நான் உன்னை கண்ணு கருத்துமா பாத்துக்கிறேன் உன் அம்மா இடத்துல இருந்து. என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னு தெரியலங்க. இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு. நம்பலாமா வேணாமா? இங்க பாரு. இப்ப நம்புறியா? எனக்கு ஓகே தாங்க. ஆனா உங்க வீட்டுல இருக்கவங்கள எப்படி ஒத்துக்க போறாங்க? நான் யாரு என்ன எதுவுமே தெரியாம. ஹலோ ஹலோ, நான் தான் உன்னை லவ் பண்றேன். என் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணதுல உன் தலைவலி, நீ ஆச்சு அவராச்சு. ஏங்க நீங்க மட்டும் அப்படியே போனா நான் உங்களை ஏதாவது கான்டாக்ட்லாம் பண்ணுனா? ஹலோ ஹலோ, ஹாய். ஹேய், இல்லை கண்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இவ்வளோ தூரம் காலில் வேணுமா? காலில் வேணுமா உனக்கு? காலில் இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கேன், வந்தவொடனே லவ் கொடுப்பேன்னு பார்த்தா திட்டுற. நீ பண்ண வேலைக்கு உனக்கு லவ்வும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓ, லவ் இல்லாமல் தான் போன வருஷம் நான் உங்களுக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்த செயினை போட்டு வந்திருக்கீங்களோ. ஹலோ சார், உங்களுக்காகலாம் போடல, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருந்தது போட்டேன். இப்போ கடைசி வரைக்கும் நீ எனக்காக தான் கிளம்பி வந்தேன்றத ஒத்துக்க மாட்டேன், இம்ப்ரெஸ் பண்ணால் வரல. ஆமாம் சரி.